ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐபிஎல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2022 மும்பை இந்தியன்ஸோட அஃபீஷியல் ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் எப்படி அவங்க வந்து கோர் பிளேயர்ஸை ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்த பிளேயர்ஸை வச்சு, அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், கீரன் போலார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப வந்து அவங்க எந்தெந்த பிளேயர்ஸும் ஃபர்ஸ்ட் சாலரி கேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் பிக் கேப்டன் ரோஹித் சர்மாங்க, 16 crore பண்ணியிருக்காங்க. இது ஒரு நோ பிரெய்னர்னே சொல்லணும். இவரை தான் அவங்க ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் பிக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராங்க 12 crore பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவை வந்து 8 crore பண்ணியிருக்காங்க. கீரன் போலாடா பார்த்தீங்கன்னா 6 crore பண்ணியிருக்காங்க. இவங்க 4 ரிட்டென்ஷன் பிக் பண்ணதுனால இவங்க வந்து எவ்வளோ மிச்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட் வாங்க, இப்போ வந்து அவங்களோட பர்ஸ் எவ்வளோ இருக்குது மிச்சம் அப்படின்னு பார்த்துலாம். அவங்க வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷனில் 42 crore அவங்களுக்கு போயிருச்சுங்க. இன்னும் அவங்கள்ட்ட வந்து 48 crore தான் இருக்குது. 90 crore இப்போ வந்து அவங்கள்ட்ட ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி 48 crore மட்டும்தாங்க மும்பை இந்தியன்ஸ் வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் அவங்க வந்து கோர் பிளேயர்ஸை ஃபார்ம் பண்ணணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்ப கீ பிளேயராக இருப்பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஓப்பனருங்க, ஒரு கேப்டன், இந்தியன் டீமோட T20 கேப்டன் சொல்லி ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே முக்கியவங்க அந்த டீமுக்கு. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இவங்களுக்கு கிடச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல டெட் பவுலரு, நல்ல பவர் பிளேயர், விக்கெட்டில் இருக்கிறப்பெல்லாம் பவுலர் மாதிரி கிடச்சிட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறப்ப மும்பை இந்தியன்ஸ் ஓரளவுக்கு கோர் டீம் இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இவரால் 3லேயும் ஆட முடியும், ஓப்பனிங்லேயும் ஆட முடியும், 4th ஆட முடியுங்க. அது மாதிரியான கேபபிலிட்டி பிளேயர். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூரியகுமார் யாதவுக்கே போயிருக்காங்க. இல்லைனா அவங்க இஷான் கிஷனை எடுத்திருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இந்த பேட்டிங் பொசிஷனில் ஆட முடியும். அதனால பார்த்தீங்கன்னா சூரியகுமாரை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அதுதாங்க, அதுவுமே இன்னும் உங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரன் போலாரை பற்றி சொல்லவே தேவை. அவரால் பவுலிங்கும் போட முடியும், பெஸ்ட்டு வைஸ் கேப்டன் கூட சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரால் நல்லாவே பேட்டிங் ஆட முடியுங்க. ஓரளவுக்கு அவர் ஃபினிஷிங் ரோலை பக்காவாக பண்ணுறதுன்னா அது கீரன் போலாடுங்க. இது மாதிரி பிளேயர்ஸை நல்லாவே வாங்கியிருக்காங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன், இன்னொரு ரோஹித் சர்மாவோட நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேவைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், இஷான் கிஷனை திருப்பி வாங்க ட்ரை பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க திருப்பி வாங்கிடுவாங்கன்னு தோணுதுங்க. கோத்ருவாக போவாங்க இஷான் கிஷனுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு ட்ரெண்ட் போல்டு மாதிரி இப்போ வந்து ஒரு குவாலிட்டி சீம் பவுலர் ஏகப்பட்ட பேர் ஆக்ஷனில் இருக்காங்க, அதுலேயும் வாங்கிடுவாங்க. ஏன்னா மும்பை வந்து 2 ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கோடு ஆடுவாங்க எப்பயுமே. அதான் அவங்களோட டெம்ப்ளேட்டாகவே இருந்துச்சுன்னு நம்ம சொல்லணும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த 2 சீம் பவுலிங் அட்டாக்கை வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. அதுவுமே அவங்க கோர் டீமை வந்து இன்னுமே நல்லா டெவலப் பண்ணுங்க. இது மாதிரி பிளேயர்ஸை வச்சுருக்காங்க, ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் டீமாகவே இருக்காங்க இவங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு நல்ல கோர் டீமை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் தப்பு, ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 48 crore வச்சு இவங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க, பண்ணலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆக்ஷனில் நல்லா பண்ண டீமுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க 4 பண்ணியிருந்தேன், 4 நல்ல குவாலிட்டியான பிளேயர். என்னை பொறுத்தவரை இவங்களுக்கு நான் 10/10 ரேட்டிங் கொடுப்பேங்க. எந்த பிளேயரை அவங்க தப்பாக ரிட்டென்ஷன் பண்ணாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் மறக்காமல் உங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பிளேயரை மும்பை இந்தியன்ஸ் ஆக்ஷனில் திருப்பி வாங்கணும் அப்படின்னு. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.